ரீசெண்டாக வந்து சோனம் கபூர் ஓக் பேஜில் வந்துட்டு நைன்டிஸ் பாலிவுட் மேக்கப்புக்கு வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப ட்ரமேட்டிக்காக இல்லை, யார் வேணாலும் அதை செய்யலாம் அந்த மாதிரி நீட்டாக இருந்துச்சு. நிறைய யூடியூபர்ஸ் வந்து அந்த லுக்கை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து ஓகே நம்மளும் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா தான். ஸோ சோனம் கபூர் ஃபேஸ் வந்து ரொம்ப நேரோவான ஃபேஸ், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். என்னோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். ஸோ அவங்க கிரியேட் பண்ண லுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு நான் அதே மாதிரி ஃபாலோ பண்ண போகிறேன். அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாங்களோ அதே இதை தான் நானும் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ என்னோட ஃபேஸ்க்கு அது எப்படி அவுட் புட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து அவங்கள மாதிரி சென்டர் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். சீரியஸாக எனக்கு வந்து சென்டர் பார்ட்டிஷன் நல்லாவே இருக்காது, உங்களுக்கே பார்த்தாவே தெரியும். எனக்கு ரொம்ப ஆடாக இருக்குது. பட் ஓகே அவங்கள மாதிரியே எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அந்த மாதிரி வருது. ஸோ இப்போ ஃப்ரெஷ் ஃபேஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க வீடியோ நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஸ்கின் கேர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வைட்டமின் சி சீரம் வந்து அப்ளை பண்ணுறாங்க. என்கிட்ட லக்கிலி ஒன்று இருக்குது, இது வந்து ப்ரைமார்க்கில் நான் வாங்கின வைட்டமின் சி சீரம். நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்கிட்ட வந்து நியூட்ரிஜினா ஹைட்ரோபூஸ்ட் க்ரீம் ஜெல் இது தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அவங்க வேறு யூஸ் பண்ணுறாங்க, அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. என்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பாட்டில் மட்டும் அந்த கலர் வந்து சிமிலராக இருக்குது, ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இது எனக்கு வந்து ரீசெண்டாக அவங்க ஸ்கின் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆகஸ்ட் செப்டம்பர் மிட் வரைக்குமே நான் எதுவுமே போடவே இல்லை, ஸ்கின் கேர் எதுவுமே ஃபாலோ பண்ணலை, எதுவுமே நான் ப்ராப்பராக பண்ணலை. அதனால தான் என் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பேச்சஸாக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் ரொம்ப ட்ரை பேச்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க வந்து கண்ணுக்கெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க, கண்ணுக்கு இதெல்லாம். நான் எப்பயுமே நெக்குக்கும் அப்ளை பண்ணுவேன். சன் பிளாக் தான் நெக்ஸ்ட். நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கொஞ்சம் கேப் விடுவேன், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 minutes வந்து அது சிங்க் ஆகுற வரைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு சன் பிளாக் தான். நான் வந்து நிவ்யா சன் ப்ரொடெக்ட் அண்ட் ஹைட்ரேட் சன் லோஷன் வித் SPF 30. ஸோ இதை யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஸோ நான் இவ்வளோதான் எடுக்கிறேன், ஏன்னா ஃபேஸை ரொம்ப ஆயிலியாக்கிடும். ஓகே அவங்க சன்ஸ்கிரீனோட ஆன்டி பொல்யூஷன் ட்ராப்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி ஆட் பண்ணுறாங்க, பட் என்கிட்ட இல்லை. ஸோ சன்ஸ்கிரீனோட ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓகே அவங்க லிப்ஸ்க்கு வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும், லிப் பாம்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் கோகோனட் ஆயில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களும் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சமாக எடுத்து ஓகே நெக்ஸ்ட் வந்து அவங்க ஆரஞ்சு கரெக்டர் மாதிரி யூஸ் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப ஆரஞ்சியாக இல்லை, ஒரு பீச் கலர் கரெக்டர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு கரெக்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து எப்பயும் போல் என்னுடைய ஸ்கின் கலரில் உள்ள வைட் அண்ட் வைல்டு இது வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எங்கேயாச்சும் டிஸ்கலரேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பாட்ஸ் மட்டும் நான் வந்து கரெக்ட் பண்ண போகிறேன். காலியாயிடுச்சு. ஸோ அவங்க வந்து பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு பண்ணுறாங்க, நான் வந்து ப்ரஷ் வச்சு இதை பிளெண்ட் பண்ண போகிறேன். இந்த கரெக்டர் வந்து என்னுடைய ஸ்கின் டோனோட கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும், பட் நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறப்ப ஈவன் ஆகிடும். ஓகே கலர் கரெக்ட் பண்ணியாச்சு, இப்போ ஓரளவுக்கு ஈவனாக இருக்கு. சோனம் வந்து லைட்டாக ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணாங்க. நான் வந்து டைரெக்டாக கன்சீலர் மட்டும் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஈவன் அவுட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் தான். சேம் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன்.
foundation done. It's really beautifully. So I put this under my eye, just push it into my eye, under my eyes. நெக்ஸ்ட் வந்து அவங்க லூஸ் பவுடர் வச்சு அண்டர் ஐ டச் அப் பண்றாங்க. சோ நானும் வந்து ஒரு yellow பவுடர் இது யூஸ் பண்ணி அத பண்ண போறேன். சோ வந்து நல்லா புஷ் பண்ணிக்கறாங்க. ஓகே டன். ஓகே மேக் அப் ரெடி. க்ளாசஸ் will be pretty. ஓகே அவங்க 90s லுக் போறதுனால வந்து ஒரு பிரவுன் ஸ்மோக்கி ஐ மாதிரி கிரியேட் பண்றாங்க. ஜஸ்ட் a brown liner யூஸ் பண்ணிட்டு அத லைட்டா ஸ்மட்ச் பண்ணிக்கறாங்க ஒரு பிரவுன் ஷேடோ வச்சு. சோ அதே தான் நம்மளும் இங்க பண்ண போறோம் பிரவுன் ஐலைனர். சோ நம்ம வந்து ரொம்ப ப்ரிசைஸாலாம் பண்ணல, ஜஸ்ட் ரேண்டமா லைன் மாதிரி போட்டு அதுக்கு அப்புறம் வந்து ஸ்மட்ச் பண்றாங்க. சோ ரொம்ப சிம்பிள். சோ லோவர் லாஷ் லைன்லயும் பண்றாங்க. ஓகே பண்ணியாச்சு. கான்டோரிங் விச் ஐ ஆல்சோ யூஸ் ஆஸ் அ லிட்டில் பிரவுன் ஸ்மட்ஜி திங் விச் இஸ் ஃப்ரம் பெனிஃபிட் விச். ஓகே ஐலைனர் பார்ட் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் the dark eye is a very Indian thing. நெக்ஸ்ட் வந்து அவங்க அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைன் வந்து காஜல் வச்சு ஃபில் பண்றாங்க. லைட்டின் காஜல் யூஸ் பண்ணி பண்ண போறேன். நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்றேன். சோ அங்க போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவங்க ஐலைட்டுக்கு லிட்டில் ஷைன் ஆட் பண்ற மாதிரி ஒரு கலர் வந்து ஐஷேடோ போடுறாங்க. ஸோ நானும் வந்து அவங்க ஸ்கின் டோன்லேயே உள்ள கலர் மாதிரி இருந்துச்சு, அதனால என்னோட ஸ்கின் டோனுக்குள்ள இந்த கலர் வெட் அண்ட் வைல்ட்லேயே வந்து இதை எடுத்து நான் அப்ளை பண்ண போறேன். இதுதான் ஃபைனல் லுக். I try to make my face a little fresher and brighter. எனக்கு வந்து பிளஷ் வெர்சஸ் கான்டோரிங்னா நான் பிளஷ் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அது ஒரு டெஃபினேஷனும் கொடுக்கும், லைட்டா நம்ம ஸ்கின்க்கு வந்து ஒரு கலர் கொடுக்கும். அதனால நான் வந்து நான் எப்பயுமே யூஸ் பண்ற பேலட்ல இருந்து ஒரு பிங்க் கலர் பிளஷ். ஸோ இது நான் எடுக்க போறேன். கேமராவுக்கு ரொம்ப பிங்கா இருக்கு, பட் இது வந்து ஒரு மோ கலர், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே இந்த சைடு வந்து ரொம்ப எடுத்த மாதிரி இருக்கு, அதனால லைட்டா வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு லைட்டா டோன் டவுன் பண்றேன். ஓகே பேர் ஆஃப் பிரான்சர். ஐ லவ் திஸ் பெர்ஃபெக்ட். என் ஃபேஸ்க்கு வந்து கொஞ்சம் கான்டோரிங் பண்ணாதான் நல்லா இருக்கும், ஏன்னா எனக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் கட் ஆகணும். ஸோ எந்தெந்த இடம் வந்து ப்ராடா தெரியாம கொஞ்சம் ஷேடோ கொடுத்து நேரோவா தெரியணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் கான்டோரிங் யூஸ் பண்ணலாம். இதுல வந்து இந்த ஷேடு எடுத்து லைட்டா வந்து கான்டோரிங் பண்ண போறேன். ஆக்சுவலா இது ஒரு பிரான்சர் மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து அவங்க அதே ஷேடு வச்சு லைட்டா க்ரீஸ் லைனை வந்து இங்க ஆட் பண்றாங்க. அண்ட் மெயினா ஒன் திங் என்னன்னா அவங்க வந்து ஐப்ரோஸ் பண்ணலைன்னா அவங்களுக்கு நேச்சுரலாவே ரொம்ப சூப்பரான ஒரு லெந்தியான நல்ல ஐப்ரோஸ் அவங்களுக்கு இருக்கு. பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கும் அண்ட் இங்க டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ நான் எப்பயுமே ஐப்ரோஸ் ஃபில் பண்ணாம நான் எங்கேயுமே போகவே மாட்டேன், அதனால இப்பயும் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பா வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ரொம்ப வியர்டா இருக்குல்ல, பட் அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா அந்த சென்டர் பார்ட்டிஷன் தான். ஓகே ஐப்ரோஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்போதான் வந்து என் ஃபேஸே கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். என்னுடைய வீடியோஸ் நீங்க எல்லாமே பார்த்திருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணிட்டு தான் நான் மஸ்காரா யூஸ் பண்ணுவேன். It's my favorite salon. So, நானும் வந்து அவங்கள மாதிரியே ஒரு லிப் லைனர்
ரெட் லிப்க்கு வந்து லிப் லைனர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எஸ் அவங்க வந்து இந்த கோகனட் ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணலை, ஸோ நானும் இங்கே ரிமூவ் பண்ணல. அது மேலேயே வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, இது வந்து ரொம்ப ரெட்டாக இல்லை, நான் ப்ராப்பரான ரெட் லிப் லைனர் எடுத்துகிட்டு வரேன். என்கிட்ட ப்ராப்பர் ரெட் லிப்ஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ரூபிவூ தான் இருக்கு. ஸோ நான் அதை தான் ட்ரை பண்ண போகிறேன், மேக்ஸ் ரூபிவூ. எனக்கு வந்து இந்த கோகனட் ஆயில் மேலேயே வந்து போட்டிருக்கிறதுனால லைட்டாக ஷைனியாக இருக்கு. ரெட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக உங்களை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் உங்களுடைய லுக்கவே, இல்லைன்னா அப்படியே வந்து கொத்திடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு லிப்ஸ் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சப்ளாக இருந்தால் மட்டுமே யூஸ் பண்ணுங்க. எனக்கு இப்போ கூட வந்து லைட்டாக அந்த பேட்சியாக இருக்குதுக்கு வெளியில் போயிட்டு வர்றதுனால. ஸோ லாங் ஸ்டிக் வந்து இது நல்லா இருக்காது. நீங்கள் ரெட் லிப் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லா வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு லிப் ஸ்க்ரப்லாம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். லிப் ஸ்க்ரப் இல்லாட்டி பரவாயில்ல. நான் வந்து யூஸ்வலாக இப்போ கூட என்ன பண்ணேன்னா டக்குன்னு இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியும்னா ப்ரஷ் இருக்கு இல்லையா, நம்ம டூத் ப்ரஷ், அதை வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிங்கனாவே நல்லா ஆகிடும். நானும் இப்போ அதை தான் வந்து போய் பண்ணிட்டு வந்தேன். ஸோ உடனே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு ப்ளம்பினஸ் கிடைக்கும். அந்த இதை பண்ணதுனால கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன்லாம் போயிட்டு கொஞ்சம் ப்ளம்ப் அப் ஆகி நல்லாவே இருக்கும். அந்த தோல்லாம் உறிஞ்சி இருந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். ஸோ நம்ம ரெட் லிப் ஓவராலா மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ ஃபைனலா அவங்க வந்து ஒரு பொட்டு வச்சுட்டு செந்தூர் வச்சுட்டு ஓகே பொட்டுக்கு வந்துட்டு காஜல் யூஸ் பண்ணி பொட்டு வைக்கிறாங்க. நம்மளும் அதவே பண்ணலாம். காஜல் எலைட்டின் காஜல் வச்சு லைட்டா சீரியஸ்லி பொட்டு வச்சு ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப நாள்ல ரொம்ப மாசமே ஆகுது. ஸோ பொட்டும் வச்சாச்சு, லுக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதோட ஃபைனலாக வந்து தோடு. ஸோ பொட்டாச்சு, அவ்வளோதான் இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஹேர் வந்து ரொம்ப ஸ்லீக்காக இல்லை, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம். ஓகே, என் ஃபேஸாக இதானே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ரொம்ப வியர்டாக இருக்குது இந்த சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து இந்த மாதிரி வலிச்சு சீவுறது. பட் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, ஃபைனல் லுக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் மேக்கப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த தோடு, இந்த ஸ்ட்ரைட், இது குங்குமம் வச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் எப்பயும் போல் லைக் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லுக்கை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை டேக் பண்ணுங்கள் உங்களோட ஃபோட்டோவோட. ஆர் எல்ஸ் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் கூட பண்ணலாம். ஸோ நான் ரீக்ரியேட் பண்ணேன் வீட்லேயே சும்மா அப்படின்ட்டு எனக்கு பர்சனல் மெசேஜ் கூட நீங்கள் அனுப்பலாம். ஸோ இந்த லுக் எனக்கு ரொம்ப கம்ப்ளீட்டாக இருக்குது. அந்த சென்டர் பார்ட்டிஷன் ப்ளஸ் அந்த இது ரெட் லிப், இதெல்லாம் வந்து ஒரு கிளாசிக் வைப், அந்த ரெட்ரோ வைப் க்ரியேட் பண்ணுது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி வித் திஸ் வீடியோ. அண்ட் மாதிரி உட்காந்து ஒரு மேக்கப் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்க எல்லாரும் மீட் பண்றேன்.